அனிதா அடுத்து இன்னொரு இயக்குனரை தான் நான் கூப்பிட போறேன். இவர் ரொம்ப ஒரு ஒரு காத்திரமான இயக்குனர். இப்ப இங்க இருக்க எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், நம்ம சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, தொட்டு விடும் தூரத்தில் இருக்கிறது அந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம். என்ன நடந்து போனா ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம், 10 நிமிடத்தில் போக வேண்டிய அந்த ஒரு கிரிக்கெட் மைதானத்துக்குள்ளார ஒடுக்கப்பட்ட மக்களால ஏன் 75 ஆண்டுகளாக அந்த மைதானத்துக்குள்ளார நுழைய முடியலன்னு சினிமாவில் கேள்வி கேட்ட துணிச்சல்காரர். இவர் பணத்திற்கு பெரிய நாயகர்கள் வேண்டாம், ஒரு குதிரை போதும், ஒரு கபடி போதும், ஒரு பரோட்டா போதும். இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ்மோகன் பிரதர், உங்க தமிழுக்கு நான் பெரிய ரசிகன். ரொம்ப நன்றி. ஆமா, உங்களை நேரடியா ஆபீஸ் கூப்பிட்டே நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தங்கர் பஜான் சார் அழகி கிட்டத்தட்ட என்னுடைய வெண்ணிலாக்கப்படி குழு ரிலீஸ் அன்னைக்கு என்று அதிக நேரம் பேசின முதல் மனிதர் வந்து தங்கர் பஜான் சார் தான். இன்னும் ஞாபகம் இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவில், ஒரு நிச்சயமாக நல்ல கதைகள், சிறந்த கதைகள், அதுக்கு வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ லேட்டானது காரணமே வந்து தங்கர் பச்சான் சாருக்கு ஒரு சரியான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காது தான் காரணம். அவர் எப்போதுமே எந்த படமாக இருந்தாலும் தரமாக தான் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். கருமேகங்கள் கலைகின்றன. ஏன்னா இந்த படத்துடைய வெற்றி நிறையா திரைப்படங்களை தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரி ஒரு கவித்துவமான படங்கள் பண்ணுறதுக்கு உத்வேகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மேடை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாரதிராஜா சார் இன்னும் வரல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. வந்துட்டுருக்காரா? ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஜிவி பிரகாஷ், விழா நாயகன், வைரமு சார். ஸோ ஜிவி வந்து எப்பயுமே ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுப்பார். இந்த படத்தில் செவ்வந்தி சாங் அந்த 4 லைன் கேட்கும்போதே வந்து இதயத்துக்குள்ளே போய் அதை அப்படி டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அற்புதமான வார்த்தைகள், வைரமுத்து சாருடைய வார்த்தைகள். அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய இந்த மேடையில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யோகி பாபு ஒரு கதாநாயகனாகவும் ஒரு காமெடியனாகவும் வளம் வந்துட்டுருக்காப்படி. ஒரு ஃபோட்டோஸ் எப்பயுமே நான் எல்லா நடிகருக்குமே ஃபோட்டோஸ் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவேன். ஒரு 1000 2000 ஃபோட்டோ இருந்தாலுமே ஃபோட்டோ பார்த்து என்னுடைய கதாபாத்திரத்துக்கு தேவையானவங்க இவங்கள சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவேன். அப்படி யோகி பாபுவனை வந்து ஃபோட்டோ பார்த்து ராஜபாட்டி திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு சீனே வந்து கே வி விஸ்வநாதன் சார் விக்ரம் சார் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டே யோகி பாபுக்கு தான் வச்சேன். அப்போ யோகி பாபுங்கிறது ஒரு நடிகன் வந்து யாருமே கிடையாது, அந்த லுக்கோ பெக்குலியராக இருக்கார் அப்படின்ட்டு நான் நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய தயாரிப்பில் வில்லம்பு திரைப்படத்தில் த்ரோட் ரோல் பண்ணாப்படி, ஃபஸ்ட் டைம் த்ரோட் ரோல் வந்து வில்லம்பு திரைப்படத்தில் பண்ணாப்படி நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு டைரக்டர்கிட்ட கேட்டேன், ரமேஷ் சுப்பிரமணியம்கிட்ட. எல்லோரும் பிஸ்னஸ் சைடு வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு ஏன்னா சூரி நான் அறிமுகப்படுத்துறதுனால ஒரு 1 டே 2 டேஸ் அப்படின்னா சூரி யோசிக்காமல் வந்து நடிப்பாப்படி. கரெக்டாக யோகி பாபா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வர அப்படி, சரி ஜிவி பிரகாஷ் பிரதர் உங்களை பற்றி பேசிட்டேன், வீடியோவில் பார்த்துங்க. மக்களே, விழா நாயகன், இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசை இயக்குனர் ஜிவி பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். அதே போல ஒரு உன்னதமான நடிகர், நம்ம எல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடியவர், சமீப காலமாக நம்ம எல்லாம் நெகிழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கும். உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி வில்லம்பு திரைப்படத்தில் த்ரோட்டாக நடித்தார். நடிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் செய்து சூரிய ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸுக்கு நடிக்க வைக்கலான்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சூரியகிட்ட கேட்டேன், பண்ணுறேனே உன் என்னென்ன நீங்கள் கூப்பிட்டா பண்ண மாட்டேனா? அப்போ டைரக்டர்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை, யோகி பாபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, வேண்டாம் அப்படின்னு அப்படி. ஸோ அந்த திரைப்படம் வந்து
யோகி பாபு த்ரோட்டா எனக்கு தெரிஞ்சு நடித்த படம் வில்லம்பு. அந்த திரைப்படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. பன்னிவாயா அப்படின்னு யாமிருக்க பயமேன் திரைப்படத்துக்கு அப்புறம் எதுக்கு நான் யோகி பாபுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராஜபாட்டை ஃபஸ்ட் டே ஷூட் நாமும் இருக்கேன், ஃபஸ்ட் ஷார்ட்டே உனக்கு வச்சேன். ஸோ இந்த அளவுக்கு யோகி பாபு வளர்ந்துருக்கா அப்படி. இப்போ யோகி பாபு ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு படத்தில் கெஸ்டாக நடித்தா பிஸ்னஸ் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டே நைட் நடிக்கிற அப்படி உண்மைக்குமே கடின உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த உயரத்துக்கு அவருடைய உழைப்பு காரணம். ஸோ அவருக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். கௌதம் மேனன் சார், ஹே ஆண்டனி தலைவா, நீங்களா? அதுதான் பார்த்தேன். ஆ, அதித்திக்காக வந்தீங்களா? ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அதித்தி, நான் ஆக்சுவலி மலையாள பொண்ணு நினச்சேன், தமிழ் மண்ணில் வளர்ந்த பொண்ணு. அருவி வந்து ஒரு நாலு அஞ்சு டைம் பார்த்துருப்பான். அவுட்ஸ்டாண்டிங். ஓ, தமிழ் மண்ணுடைய சொத்தாக மாறியிருக்கீங்க. கௌதம் மேனன் சார், எங்களுடைய சொத்து கேரளாவுக்கு விட்டு தரமாட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. நான் யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிஸ்டர், உங்கள் பேரும் கூட மகா. ஆ, மகா, மகாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். யோகிபாவுக்கு பேர் அறிமுகமாகறாங்க இந்த படத்தில். ஒர்க் பண்ண அசன்டேட்டர்ஸ் நிறைய பேர், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர், அடுத்து என்னுடைய ஃப்ரெண்டு சிவபிரகாசத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பாரதி ராஜா சாரை பற்றி நான் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. தமிழ் சினிமாவுடைய பெரிய லெஜெண்ட், நம்மளுடைய பொக்கிசம். நிறைய நாள், இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு திரைப்படம் அவர் இயக்கணும், ஒரு 50 திரைப்படங்களாவது நடிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா.